Hi and ellarkum vanakkam, welcome to my YouTube channel Grow With Me. Neenga padicha caption unmayanadhunga. Enakku rendu kannu irukku but paarva oru kannla mattume dhaan irukku. Endha kannu dummy kannu nu ungalaala solla mudiyuma? Actually ennoda right side kannula enakku paarva kadaiyadhu, adhudha unmai. எல்லாருமே அழகான கண்கள், மெக்னட்டிக் ஐஸ், அற்புதமான ஐஸ், உங்கள் ஐஸ் தான் மேடம் அட்ராக்ஷனே அப்படின்னு இன்னி வரைக்கும் இன்ஸ்டாகிராமில் சொல்லும்போது கண்டிப்பாக உள்ள ஒரு ஃபீலிங் இருக்க தானே செய்யும். பட் இது வந்து ஒரு சாட் ஸ்டோரி கிடையாதுங்க. சத்தியமாக கர்ச்சிப்பை பிடிச்சிட்டு என்னோட கண்ணீரெல்லாம் நான் தொடச்சிட்டு இருக்க மாட்டேன். இட்ஸ் அ ஸ்டோரி ஆஃப் டிட்டர்மினேஷன், சர்வைவல் அண்ட் செம்ம காமெடியான விஷயங்கள் கூட அந்த ஹாஸ்பிட்டலில் நடந்தது. ஸோ இன்னைக்கு நான் என்னோட ஹவுஸ், என்னோட குழந்தைங்க ரூம், என்னோட கார்டன், இது எதுவுமே நான் உங்களுக்கு காட்ட போகிறது இல்லை. ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு டாக் டு யூ ஃப்ரம் ஹார்ட் to heart. Enna oru periya vibathu unga vaalkaiyila nadandhalum, it's not the end of the world. Life goes on, life is beautiful. Appadina nama sollumbodhu idhu danga artham. 2 varsham munnadi ramzan aniki shooting illa na ennoda veetla workout pannitirundhen. Workout kaga resistance band appadina onna use pannitirundhen. Oru megaperiya oru giant rubber band nu vechikeengale, andha rubber band vandu na potirundha window lende loose aayi pat அப்படின்னு என்னோட ரெண்டு கண்களில் 5 feet டிஸ்டன்ஸ்லேருந்து ஃபுல் ஃபோர்ஸில் வந்து அடிச்சிச்சு. அப்படி ஒரு எக்ஸ்க்ரூஷியேட்டிங் பெயின் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்படியே நான் வந்து ஃப்ளோரில் கொலாப்ஸ் ஆனேன். என்னோடய மாமியார் என் கூட வீட்டில் இருந்தாங்க. என்னை அப்படியே வண்டியில் போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ரஷ் பண்ணது மட்டும்தான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த ஐ ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் எல்லாம் நிறைய டெஸ்ட் எல்லாம் பண்ணி அன்றைக்கி எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, ரெண்டு கண்ணுமே மிகவும் டேமேஜ் ஆயிருக்கு. இப்போதைக்கு எங்களுக்கு வந்து உள்ள எதுவுமே தெரியல. ரெண்டு கண்ணுமே தே ஆர் ஸ்விம்மிங் பூல்ஸ் ஆஃப் பிளட். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு கண்கள் பாதிச்சிருக்கு அப்படின்னு எங்களால் சொல்ல முடியாது, போக போக தான் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. வாஸ் ஐ அப்செட்? அஃப்கோர்ஸ் ஐ வாஸ் அப்செட். வீட்டுக்கு வந்தேன், வீட்டுக்கு வந்து நிறைய அழுதிருக்கேன். ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை. நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய விபத்து நடந்தாலும் அது வந்து நம்ம வாழ்க்கையை டிஃபைன் பண்ணுறது கிடையாது. பட் நம்ம பெட்டில் படுத்து அழுதுட்டு இருக்கிறதுல என்ன யூஸ் இருக்குது? கெட் அப் அண்ட் கெட் ஆன் வித் லைஃப் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து அன்னையோடு நான் அழுறத நிறுத்திட்டேன். நான் ஒரு 5 days அப்புறம் நான் ஐ ஹாஸ்பிட்டல் போகிறேன். இன்னும் எனக்கு சுத்தமாக கண் பார்வை இல்லை. அந்த டாக்டர் என்கிட்ட சொல்கிறாரு, உங்களுக்கு நடந்த அதே ஆக்சிடென்ட் ஜாக்லின் ஃபெர்னாண்டஸுக்கு நடந்தது, நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாரு. கண் பார்வை இல்லாம நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், இதுல நான் இன்ஸ்டாகிராம்ல வேற பாக்கணுமா? கொஞ்சம் கூட யோசிக்காம அவர் கேட்டாரு, டாக்டர் ஐ கான்ட் சீ இன்ஸ்டாகிராம் அப்படின்னு. ஓ சாரி சாரி அப்படின்றாரு. ஸோ ரைட் ஐக்கு வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும். அது வந்து ஓரளவு பேரலைஸ் ஆகிற மாதிரி ஒரு 1 week நம்ம பண்ணாதான் அந்த ஐ ரிகவர் ஆகிறதுக்கு நம்ம சான்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த ஆயின்மெண்ட்டை நீங்கள் போடுங்க அப்படின்னு ஒரு ஆயின்மெண்ட் எழுதி கொடுத்தாரு. என்னோட மாமியார் வீட்டுக்கு வந்த உடனே அந்த கண்ணை பேரலைஸ் பண்ணுற ஆயின்மெண்ட்டை ப்ரிஸ்கிரிப்ஷன் படிக்காம ரெண்டு கண்ணையும் போட்டு விட்டாங்க. காலையில் எழுந்தா லெஃப்ட் ஐ கொஞ்சம் மங்களா தெரிஞ்சிட்டு இருந்துச்சுல்ல, அது கூட தெரியலங்க. மொத்தமாவே அப்சல்யூட்லி பிளாக். எனக்கோ கண் பார்வை இல்லை, பிரிஸ்கிரிப்ஷன் படிக்க முடியாது. அவங்களாவது கொஞ்சம் படிச்சிருக்கலாம்ல. திருப்பி ஓடி பிடிச்சி டாக்டர்கிட்ட போய் காட்டினா அவர் வந்து பார்த்து சொல்றாரு, அந்த ஆயின்மெண்ட் நீங்க ஒரு கண்ணில் போட்டீங்களா ரெண்டு கண்ணில் போட்டீங்களா? என் மாமியார் அப்பதான் பிரிஸ்கிரிப்ஷனே படிக்கிறாங்க. 13 ஆச்சுங்க எனக்கு கல்யாணம் ஆகி, என்ன ஒரு கொலவரின்னு தெரியல. நான் அப்படி என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல. பட் இருந்த அத்தனை வரையும் அந்த ஒரு ஈவினிங்ல நல்லா இழுத்து காமிச்சிட்டாங்கன்னு நான் சொல்றேன். பட் அவங்க தெரியாம பண்ண மிஸ்டேக், பட் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கா இருந்தது. நம்ம கிட்ட பார்வை இருக்கு அப்படின்றது நான் என்னைக்கும் அப்ரிஷியேட் அவ்வளவா பண்ணது கிடையாது. ஐ டேக்கன் இட் ஃபார் கிராண்டட். ஸோ கண்டினியூஸாக மருந்து மாத்திரை டாக்டர் ஐ ஹாஸ்பிட்டல் இதே தான் போயிட்டு இருந்தது. அந்த டைமில் நான் நந்தினி சீரியல் பண்ணிட்டு இருந்தேன். நந்தினி சீரியலில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாமே என்னோட கண்ணோட க்ளோஸ் அப் தான். இப்படி கண்ணை விரிச்சு விரிச்சு பார்க்குறதெல்லாம் அவங்க தான் நிறைய காட்டியிருப்பாங்க.
நந்தினி சீரியல் ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா ஒரு கட்டத்துல பைரவி கேரக்டரை மீனா மாத்திருப்பாங்க. ஒரு 2 மந்த்ஸுக்கு ஒரு ஃபெங்ஷுயி மீன் ஜூ ஜூ ஜூன்னு டேங்க்ல போயிட்டு இருக்கோம், அதுதான் பைரவி அப்படின்னு. That is the time in the accident at the time. So என்னால ஷூட்டிங் போக முடியாததுனால பைரவி கேரக்டரை ஒரு மீனா மாத்திட்டாங்க. இந்த ஆக்சிடென்ட் நடந்து ஒரு 3 மந்த்ஸுக்கு அப்புறம் நான் டாக்டரை பார்க்க திருப்பி போனேன். ஸோ இப்போ இந்த கட்டத்தில் நம்ம வந்து ஸ்டீராய்ட்ஸ் ஆரம்பிச்சே ஆகணும், அது மட்டும்தான் ட்ரீட்மெண்ட், அப்போ தான் உங்கள் ஐ வந்து ஹீல் ஆகும். ஸ்டீராய்ட் நீங்கள் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும், உங்கள் ஃபேஸ் நிறையா பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும், அண்ட் உங்களுக்கு ஃபேஸில் ஹேர் வரும் அப்படின்னு சொன்னார். These are the side effects of steroids. அப்படின்னு அவர் வந்து அசால்ட்டா சொல்றாரு. யோ, இருக்கிறது ஒண்ணு வேலை மட்டும்தான்யா, கண்ணா போயிருச்சு. அட்லீஸ்ட் நந்தினி சீரியல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. செம்ம குண்டாயி, தாடி மீசையெல்லாம் வளர்ந்து ஃபுல்லா பிம்பிள்ஸ் எல்லாம் வந்தா இருக்கிற அந்த ஒரு வேலையும் போயிரும்யா டாக்டர் அப்படின்னு கேட்டதுக்கு, உனக்கு எது முக்கியம், உனக்கு உன் வேலை முக்கியமா, உனக்கு உன் கண்ணு முக்கியமா அப்படின்னு கேட்டாரு. நீதான் கண்ணு வராதுன்னு தெளிவா சொல்லிட்ட. வராதுன்னா கண்ணு முக்கியமா வேலை முக்கியமான்னு கேட்டா, அப்ப எனக்கு வேலை தான் முக்கியம், இருக்கிற ஒரு சீரியல்ல நான் போய் நடிக்க வேணாமா, நீ பாட்டுக்கு தாடி வரும் மீச வரும் பிம்பிள்ஸ் வரும் சொல்ற, நம்ம எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு நீங்க யோசனை பண்ணீங்கன்னா, ஒரு 2 hours நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் உட்கார்ந்து பார்த்தா போதுங்க. You will be so thankful. உங்க லைஃப்ல இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நீங்க அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஒரு 3 months டெய்லி நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுல ஐ டெவலப்ட் அன் அப்ரிசியேஷன் ஃபார் மை லைஃப். நம்ம கிட்ட எவ்வளவோ இல்லை பட் எவ்வளவோ இருக்கு அப்படின்னு எனக்கு நிஜமாவே தோண ஆரம்பிச்சது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம எவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்றோம், குப்பை எடுக்கல, சமையல்காரி வரல, இதை பற்றிலாம் நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், இதெல்லாம் நிஜமாக ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுற விஷயமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு இந்த விபத்து மூலமாக. ஐ திங்க் ஐ அப்ரிஷியேட்டட் லைஃப் அலாட் மோர். அண்ட் 1 மாதத்துக்கு அப்புறம் நான் டாக்டர் போய் பார்க்கும் பொழுது அவர் சொன்னார், ரைட் ஐயில் வந்து ரெட்டினா மிகவும் டேமேஜ் ஆயிடுச்சு, ரெட்டினாக்குள்ளே ஒரு பெரிய ஓட்டையே இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, எங்கே போனாலும் சரி, வெளிநாட்டுக்கு போனாலும் சரி, ஐ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாலும் சரி, உங்கள் ரைட் ஐ பார்வை உங்கள் லைஃப் டைமில் வரவே போகிறது கிடையாது. அன்னியோட நாள் வந்து நான் மறக்கவே மாட்டேன். அது வந்து நம்ம டெய்லி நமக்கே சொல்லிக்கிறோம், வந்துருண்டா வந்துருண்டா, பி பிரேவ் பி ஸ்ட்ராங் அப்படின்னு. டெய்லி நான் மட்டும் இல்லை, என்னோடய ஃபேமிலியில் எல்லாருமே மிகவும் சப்போர்ட்டாக இருந்தாங்க அந்த டைமில். நீங்கள் எவ்வளோ வருஷம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் வராது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம உலகமே கொலாப்ஸ் ஆகிற ஒரு ஃபீலிங் தான் இல்லையா? அதுவும் என்னோடய குழந்தைங்க சின்னது, மை டாட்டர் இஸ் ஒன்லி 6 now. ஸோ அப்போ அவளுக்கு 4 வயசு. நம்ம எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் எதுவுமே புரியல. அப்போ வந்து எங்கள் அம்மா என் கூட இருந்தாங்க ஹாஸ்பிட்டலில். அம்மா வந்து டாக்டர்கிட்ட, ஏன் டாக்டர் இப்படி சொல்கிறீங்க, டெய்லி ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்களே, ஏதாவது ஒரு க்யூர் வரும் அப்படின்னு கொஞ்சம் ட்ரஸ்ட்டோடு சொல்லுங்களேன் டாக்டர் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அம்மான்ற ஸ்தானத்தில் அவங்களுக்கு எனக்கு கண் பார்வை இல்லாதது அவங்களால ஒத்துக்கவே முடியல. I'm very grateful to that doctor because and the doctor enga ammava paathu sonnara, madam please don't give her false hope. Avanga vandu veetla poi alattom idu da unmayana situation appadina avanga alada peragu accept pannatom. Avanga accept panna peragu da healing e start aagum, then she will find the courage to start her life again appadina avanga sonna vaarthai enakku inni varaikkum avlo clear ah nyabam irukku. பட் அன்னைக்கு அந்த டாக்டர் சொன்ன அட்வைஸை நான் ஏற்றுக்கிட்டேன். அண்ட் ஐ வென்ட் ஹோம் அண்ட் ஐ செட் ஓகே திஸ் இஸ் இட், ஸோ நம்ம இனிமேல் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்போம். ஸோ ஒரு 2 months, 3 months, 4 months ஆச்சு. மெது மெதுவாக என்னோட லெஃப்ட் ஐ ரிகவர் ஆக ஆரம்பிச்சிச்சு. 100% ரிகவரி என்னோட லெஃப்ட் ஐயில். என்னோட ரைட் ஐ ரிகவரே ஆகலை, ஆகவும் ஆகாது. பட் ஒரு 3 weeks ரெண்டு கண்ணிலையும் சுத்தமாக பார்வை இல்லாத ஒருத்தவங்களுக்கு கடவுள் சடனாக லெஃப்ட் ஐயோட விஷன் 100% கொடுத்ததுக்கு ஐ எம் சோ 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 கிரேட்ஃபுல். ரெண்டு கண்ணுமே சுத்தமாக தெரியாததுக்கும்
ஒரு கண்ணு ஃபுல்லாக தெரியறதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் என்னோட லைஃப்பில் அப்படின்னு என்னால் வார்த்தைகளில் சத்தியமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. எப்படி இவ்வளோ பாசிட்டிவாக இருக்கீங்க அப்படின்னு நிறையா பேர் கேட்குறீங்களே, இந்த ஆக்சிடெண்ட் ஒரு மிக மிக மிகப்பெரிய ரீசன். இந்த ஆக்சிடெண்ட் நடந்து 2.5 இயர்ஸ் ஆகுது. நான் நிறைய விஷயங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறேன் இப்போது. ஒன் இஸ் மை லைஃப். ஒவ்வொரு சின்ன விஷயம், அது ஒரு அழகான டேபிள் கவராக இருக்கட்டும், என்னோடய குழந்தைங்களோட சிரிப்பாக இருக்கட்டும், ஒரு ஹாலிடேயாக இருக்கட்டும், எல்லாமே நான் அதிகமாக அப்ரிஷியேட் இப்போ பண்ணுறேன். இப்போ ஒரு கெஸ்ட் வரும்போது நம்மக்கிட்ட இருக்கிற அற்புதமான ஸ்பூன், அற்புதமான ஒரு டேபிள் கிளாத், அழகாக நம்ம வீடை காட்டுறதுக்காக நம்ம நிறையா ஒழிச்சு நம்மளோட எக்ஸ்பென்சிவ் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்பிளேயில் வைக்கிறோம். கெஸ்ட்டு வந்து மாதத்தில் ஒரு நாள் வராங்க, பட் நம்ம டெய்லி அதே வீட்டில் இருக்கோம். அந்த 3 வீக்ஸில் எனக்கு தோணுச்சு, ஏன் நமக்காக நம்ம எதுவுமே செய்யலை, எல்லாமே ஒரு ஒரு ஷோ. ஒரு கெஸ்ட் வராங்க, வீடை க்ளீன் பண்ணுவோம். கெஸ்ட் வராங்க, அந்த புது ஸ்பூனை எடுப்போம். நம்ம வெளியே போகிறோம், அந்த ட்ரெஸ்ஸை போட்டு போகலாம் பார்ட்டிக்கு. ஏன் நம்ம டே டு டே லைஃப்பில் அது பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னு நான் யோசித்தேன். ஸோ எனக்கு லெஃப்ட் ஐயில் பார்வை வந்த அடுத்த நாள் என்னோட பியூட்டிஃபுல் க்ராக்கரி, பியூட்டிஃபுல் கட்லரி, என்னோட வீடியே நான் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தேன். ஏன் கெஸ்ட்டுக்கு மட்டும்தான் அழகான விஷயங்களா, நமக்கு ஏன் டெய்லி லைஃப்பில் இருக்கக்கூடாது அப்படின்னு எல்லாத்தையுமே எடுத்து என்னோட டெய்லி லைஃப்பை நான் அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பித்தேன். ஏன் நீங்கள் இவ்வளோ பாசிட்டிவாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் 3 வீக்ஸ் எல்லாமே நான் இழந்தேன். ஃபார் 3 வீக்ஸ் நான் வந்து அவ்வளோ டிப்ரெஸ்டாக இருந்தேன். நம்மளால் எப்படி லைஃப் கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்லாம் நான் கேள்வி கேட்டிருக்கேன். பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் இன்றைக்கி நான் சிரிக்கிறேன், இன்றைக்கி நான் பாசிட்டிவாக இருக்கேன், இன்றைக்கி ஐ எம் அ பிரேவர் பர்சன் அண்ட் ஐ எம் அ ஸ்ட்ராங்கர் பர்சன். அழகான பெரிய கண்களோட நிறையா பேர் இருக்காங்க, என்னை சட்டுன்னு தூக்கி வேற ஒரு ஆர்டிஸ்ட்டை போட்டு அவங்க நந்தினி சீரியல் வந்து கண்டினியூ பண்ணியிருக்கலாம். பட் எனக்காக அவங்க வெயிட் பண்ணாங்க. வெயிட் பண்ணுற அளவுக்கு நான் ஒரு மிகப்பெரிய செலிப்ரிட்டி யாருமே கிடையாது, பட் தே வெயிட்டட். அண்டில் டுடே ஐ ஆம் எக்ஸ்ட்ரீம்லி கிரேட்ஃபுல் ஃபார் தட். நான் வந்து கேமராமேன்ட்ட, சார் இந்த மாதிரி இருக்குது, எனக்கு வந்து கேமராவில் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. என்னோடய மொபைல் ஃபோனில் நான் நிறையா வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்து பார்த்தேன், ஆனால் எனக்கு பெருசாக ஒரு வித்தியாசம் தெரியல. பட் இட்ஸ் பாசிபிள் தட் நீங்கள் வந்து ஃபிலிம் கேமராவில் அது கிளியராக நோட்டீஸ் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கேமராவில் தெரிஞ்சிச்சுன்னா ப்ளீஸ் எனக்கு வந்து சொல்லுங்கள், நான் சீரியல்லேருந்து விலகிடுறேன் அப்படின்னு நான் சொன்னேன். பட் என்னோடய ஹார்ட்டில் வந்து நான் சொன்னது எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு தானே எனக்கு ஒரு ஃபீலிங். பிகாஸ் 3 மந்த்ஸாக நம்மக்கிட்ட இருந்தது எல்லாமே பறிச்சிட்டாரு கடவுள் அப்படின்றது தானே. இட்ஸ் நார்மல் ஹியூமன் ஃபீலிங். கண் பார்வை கூட போயிருச்சே, இருக்கிறது வந்து நம்ம வேலை மட்டும். அந்த வேலையும் நமக்கு போயிடுச்சு அப்படின்னா இட் வில் பி அ பெரிய அடி மாதிரி தான். போகக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டு நான் இந்த மாதிரி எடுத்து சொன்னேன். அண்ட் அன்னைக்கு ஃபுல் டே நந்தினி செட்டில் டைரக்டராக இருக்கட்டும், கேமராமேனாக இருக்கட்டும், அவங்க என் பக்கம் நடந்து வந்தாலே இப்போ சொல்ல போகிறாங்க, இப்போ சொல்ல போகிறாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. பட் பை காட்ஸ் கிரேஸ் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. எனிவே, இந்த ஆக்சிடென்ட் நடந்து 4 மந்த்ஸில் நான் மறுபடியும் நந்தினி செட்டுக்கு போனேன். பட் ட்ரை பண்ணாத ஒரு விஷயம் வாஸ் டிரைவிங். உள்ளூர ஒரு பயம், பட் அந்த டைமில் நம்மளால் டிரைவ் பண்ண முடியுமா, இதுக்கு எனக்கு பதில் வேணும். ஸோ மெயின் ரோடெல்லாம் போகலை, வண்டியை எடுத்துட்டு என்னோட ரோடோட எண்டு வரைக்கும் போனேன். நான் ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்கேன், டிராஃபிக் எதுவுமே கிடையாது, ஒரு வைட் ரோட் அண்ட் அந்த ரோடு வந்து ஒரு டெட் எண்டில் முடியும். ஓகே, நம்ம வந்து வண்டியை எடுக்கிறோம், அந்த டெட் எண்டு வரைக்கும் போயிட்டு திருப்பிட்டு வண்டியை வரும் அப்படின்ற முடிவோட வண்டியை எடுத்தேன். ரொம்ப பயத்தோடு தான் வண்டி எடுத்தேன். பட் அந்த எண்டு வரைக்கும் போய் யூட்டான் எடுத்து நான் என் வீட்டு வரைக்கும் பத்திரமா வந்தது என்னை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் அ ஹியூஜ் அச்சீவ்மெண்ட். நான் வந்து என்னால் டிரைவ் பண்ண முடியும் அப்படின்னு நான் வந்து டவுட் பண்ணேன், பட் என்னால் முடிஞ்சது. ஐ வாஸ் ஏபிள் டு டூ இட். கஷ்டப்பட்டேன் இல்லைன்னு சொல்லலை, பட் ஐ குட் டூ இட். அது எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு தோணுச்சு. உடனே எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் போட்டு, அம்மா இந்த மாதிரி நான் பண்ணேம்மா, அவங்க பாராட்டுவாங்கன்னு சத்தியமாக நான் நினச்சேன்.
பட் உல்டாவா அவங்க லவ லக்கடின கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உனக்கு அறிவே இல்லையாடி, ஏற்கனவே கண் பார்வை போயிருச்சு, இப்போ ரோட்ல யாரையாவது நீ இடிச்சு அதான் பாக்கி, நீ போய் ஜெயில உட்காரு, உனக்கு புத்தியே இல்லை. ஆச்சு பூச்சு, எனக்கு செம்ம டோஸ்ங்க. இல்லைம்மா சத்தியமா, நான் ரோட்ல மெயின் ரோட்லலாம் நான் டிரைவ் பண்ண மாட்டேம்மா. இட் வாஸ் ஜஸ்ட் ஐ வாண்டட் டு சீ இஃப் ஐ கேன் டிரைவ். ஐ டோன்ட் கேர் யுவர் இர்ரெஸ்பான்சிபிள்னு எனக்கு நிறைய பட்டம் கட்டினாங்க அன்னைக்கு. பட் அஃப்கோர்ஸ் ஒரு அம்மான்ற ஸ்தானத்தில் ஐ கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட், நான் பண்ணது தப்பு தான். பட் ஐ வாண்டட் டு ப்ரூவ் டு மை செல்ஃப் தட் என்னால் முடியும் அப்படிங்கிறது. ஸோ ஒரு ஷூட்டிங்கில் அழகு சீரியலெல்லாம் சகுந்தலா தேவி நிறைய வண்டி ஓட்டியிருக்கேன், ரொம்பவே கஷ்டப்படுவேன் அந்த சீன்ஸில். அண்ட் நான் முன்னாடியே எடுத்து சொல்லிடுவேன், ஸோ ஒரு காலியான ரோடு, யாருமே இல்லாத ரோடில் மட்டுமே தான் நான் ஓட்டுவேனே தவிர்த்து ஒரு மெயின் ரோடில் நான் ஓட்ட மாட்டேன் வண்டியை. ஸோ உங்கள் லைஃப்லேயும் எத்தனையோ சின்ன சின்ன விஷயங்கள் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணலாம், பெரிய பெரிய விபத்துகள் நடக்கலாம். யூ மைட் லூஸ் சம்படி ஹூஸ் வெரி க்ளோஸ் டு யூ. பட் இது எல்லாமே இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு நீங்கள் அக்செப்ட் பண்ணி யூ மஸ்ட் மூவ் ஆன். இன்றைய காலத்தில் யங்ஸ்டர்ஸ் வந்து சட்டு புட்டுன்னு ரொம்ப டிராஸ்டிக் டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்க. யூ மஸ்ட் பி ஸ்ட்ராங். எவ்வளோ ஒரு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் நம்மளால் இதை மீட்டு வர முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் ஃபஸ்ட் நீங்கள் வந்து டிவலப் பண்ணியே ஆகணும். என்னால் முடியும் அப்படின்ற ஆட்டிடியூட் ஃபஸ்ட்டு முக்கியம். அண்ட் அந்த வார்த்தைகளை நீங்கள் டெய்லி காலையில் உங்களுக்கு மிரரை பார்த்து சொல்லுறது ரொம்பவே முக்கியம். ஒரு மாதத்தில் நான் எவ்வளோ அச்சீவ் பண்ண போகிறேன், ஒரு வருஷத்தில் நம்ம எவ்வளோ அச்சீவ் பண்ண போகிறோம், அந்த மாதிரி தாட்ஸை விட்டுட்டு இன்னைக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இன்னைக்கு நான் என்ன அச்சீவ் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா வாழ்க்கையே டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பார்ப்பீங்க. இந்த ஆக்சிடென்ட் நடந்து 2.5 இயர்ஸ் ஆயிடுச்சு, நீங்கள் என்ன மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் இங்கே நான் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து டிரைவிங்க, சல்லு சல்லு சல்லுன்னு ஒரு ஃப்ரீ பேர்ட் மாதிரி சுற்றிட்டு இருந்தேன். என்ன வந்து ஐ எம் டிபெண்ட் ஆன் சம்படி டு டிரைவ் அப்படின்னு யோசிக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ரெண்டாவது வந்து மேக்கப். மேக்கப்பில் வந்து இந்த கண்ணுது எனக்கு தெரியும் இல்லையா, ஸோ ரைட் கண்ணை மூடி இந்த கண்ணால் நான் அழகாக ஐலைனர் போடுவேன். பட் இந்த கண்ணோட லைனர் இந்த கண்ணை மூடினா நமக்கு பெப்பத்தா ஒன்றுமே தெரியாது. ஸோ ஒரு கண்ணை ஓப்பனாகவே வச்சுக்கிட்டு எப்படியெல்லாம் ஐலைனர் போடுறது, எப்படியெல்லாம் ஐலாஷ் வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு புக்கே எழுதுகிற அளவுக்கு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நிறைய அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் ஃபெயில் பண்ணி கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ எஸ், this is the story of my kan parvai, and in the story ungala konja inspire pannirukum to live your life better and happier appadina na nambare. In the story ungala bore aayiruchuna I am really really sorry. Thank you for watching my channel, and in the video ungala pidichiruna don't forget to like, share and subscribe, and kandipa and the bell button um press panirunga. Idhe mari innoru unique ana video oda ungala sandhikkum varai. It's bye from Gayatri.